அப்படின்னு பாக்குறோம். ஒரு சிஷ்யன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா குரு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம். ஆனா குரு என்ன பண்றாரு, சிஷ்யர்களுக்காக அவரும் கவலைப்பட ஆரம்பிக்கிறார். சோ இப்படி குரு சிஷ்யர் உறவு அப்படிங்கிறது அன்னைக்கு அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு குருவை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்காக யோசிக்கக்கூடிய, நம்முடைய நன்மைக்காக யோசிக்கக்கூடிய, நம்முடைய நலனைக்காக யோசிக்கக்கூடிய குரு அப்படின்றவர் ரொம்ப கம்மியிட்டாங்க. அதே போல பர்சனலா நம்ம கிட்ட பேசக்கூடிய குரு அப்படின்னு ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் யூடியூப் குரு ஐட்டம் இல்லையா. எல்லாத்துக்கும் இன்னைக்கு யூடியூப் குரு இருக்காங்க, கூகுள் குரு இருக்காங்க, ஜூம் குரு இருக்காங்க இல்லையா, ஃபேஸ்புக் குரு இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் குருஸ் தான் இருக்காங்களே தவிர நேரடியா நம்முடைய கஷ்டத்தை கேட்டு நமக்கு நேரடியாக கைடன்ஸ் பண்ணக்கூடிய குரு ரொம்ப கம்மியிட்டாங்க. சோ அதனால இன்னைக்கு பாக்குறோம், யாருக்குமே வந்து குரு மேல எப்படிப்பட்ட மரியாதை இருக்கணும் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது கிடையாது. குரு நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற விஷயம் தெரியாதனால இன்னைக்கு பௌதிகமா எடுத்துட்டவளை கூட பசங்க படிச்சாலும் திண்டாடிட்டு இருக்கான், வேலையெல்லாம் திண்டாடிட்டு இருக்கான். ஏன்னா குரு மேல யாருக்கும் பக்தி அப்படிங்கிறது கிடையாது, குரு பக்தி அப்படிங்கிறது கிடையாது. சோ ஆன்மீகத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம என்னதான் ஆன்மீகத்துல விஷயத்த புரிஞ்சாலும் நமக்கு ஆன்மீகத்துல ஒரு 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 பற்றல் வரமாட்டேங்குது. காரணம் என்னது, குரு பக்தி இல்லாதனாலதான். ஆனா